stop it. I think I'm wrong. Unipid in a bad. Na veti yada irken. Because of that, get to the point, man. Hello everyone, I am Dhanlakshmi. Welcome to Language Quest. Today I am going to share some smart new expressions instead of using some common expressions for daily English conversation. And you are about to learn some advanced phrases. When you use these phrases at the right place, you are going to be sound like a fluent and natural English speaker. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் நம்ம டே டு டே கான்வர்சேஷனில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய காமனான ஃப்ரேசஸ்க்கு பதிலாக என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் அண்ட் ஸ்மார்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் 100% ஷுர் இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட டே டு டே கான்வர்சேஷனுக்கு. ஐ ஹோப் யூ ரியலி ரெடி. லெட்ஸ் கெட் இன்டு இட். Number 1, cut to the chase. Cut to the chase means to go straight to the most important point. அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதாவது சுற்றி வளைச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் கம் டு த பாயிண்ட், என்ன விஷயமோ அதை டக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா கெட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி கெட் டு த பாயிண்ட் ஆர் கம் டு த பாயிண்ட் இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக கட் டு த சேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெட் சி த எக்ஸாம்பிள். நம்ம இப்போ ஃபார்முலான பிளேஸில் கட் டு த சேஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்பிளாக இப்படி சொல்லக்கூடாது, ஜஸ்ட் கட் டு த சேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொலைட்டாக தான் கேட்கணும். வுட் யூ மைண்ட் ஜஸ்ட் கட்டிங் டு த சேஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா குட் யூ ஜஸ்ட் கட் டு த சேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுவே நம்ம வந்து இன்ஃபார்முலாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம், டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ், ஜஸ்ட் கட் டு த சேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்ல போகிறேன், I am going to cut to the chase. நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு கட் டு த சேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பீட் அரவுண்ட் த புஷ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணேன் இல்லையா, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஹிப்னோபீடியா செஷனில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே தெரிகிற லிங்க்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன லிஸ்டர்ஸ், நம்பர் 2, டு பி அண்டர் த இம்ப்ரெஷன். அண்டர் த இம்ப்ரெஷன் மீன்ஸ் to think or believe something that is proven wrong later. அதாவது ஒரு விஷயத்தை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட்டுன்னு நினச்ச ஒரு விஷயம் நமக்கு ராங் அப்படின்னு தெரிய வரும்போது வி கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ். எப்படின்னா ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லெட் சி த எக்ஸாம்பிள். ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் ஹீ வாஸ் அ நைஸ் காய் பட் ஹீ இஸ் ராங். நான் அவனை நல்லவன் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஆனால் அவன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் யூ நியூ பெட்டர் திஸ், நான் வந்து உனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும்னு நினச்சேன் ஆனால் உனக்கு தெரியல, நான் வந்து உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் யூ நியூ பெட்டர் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹீ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் ஐ எம் அ மேக்ஸ் டீச்சர், என்ன அவன் மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லிக்கலாம். லெட் மீ சே த நெக்ஸ்ட் ஒன், நம்பர் 3, டு ட்விடில் யோர் தம். இட் மீன்ஸ் ட்விடில் யோர் தம்ஸ் மீன்ஸ் இதுதான், அதாவது நம்ம இப்படி இப்படி பண்ணுவோம் இல்லையா, சும்மா சிம்பிளாக சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ட்விடில் ஆர் தம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்விடில் யார் தம் அப்படிங்கிறத சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட மீனிங் என்ன அப்படின்னா, வென் வி ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி போர்ட் அண்ட் ஹாவ் நத்திங் டு டூ, ரொம்ப போராக ஃபீல் பண்ணும்போது நமக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை நம்ம சும்மா வெட்டியாக தான் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களை கேட்குறாங்க என்ன பண்ணிகிட்ருக்க வீட்டில் சும்மா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால், ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு டூ, ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி, எனக்கு ஒன்றும் செய்யறக்கில்ல நான் சும்மா டிவி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் செய்யறக்கில்ல நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ட்விடிலிங் மை தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெட் சி த எக்ஸாம்பிள். ஐ ஹவ் காட் நத்திங் டு டூ அட் ஹோம், ஐ எம் ஜஸ்ட் ட்விடிலிங் மை தம்,
எனக்கு வீட்டில் செய்கிறக்கு ஒன்றுமே இல்லை, நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் சிட்டிங் ஹியர் அண்ட் ட்விடிலிங் அவர் தம், லெட்ஸ் மூவ். சும்மா இங்கே வெட்டியாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, லெட்ஸ் மூவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு தம்ஸ் அப். ஏன்னா இட் மோட்டிவேட்ஸ் மீ டு டூ மோர் வீடியோஸ் லைக் திஸ். நம்பர் ஃபோர், ஃபார் த சேக் ஆஃப். ஃபார் த சேக் ஆஃப் அப்படிங்கிறத பிகாஸ் ஆஃப், இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப், ஃபார் த பர்பஸ் ஆஃப், இந்த மூணுக்கு பதிலாக ஃபார் த சேக் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சென்டென்ஸில் பார்க்கலாம். லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள். ஃபார் த சேக் ஆஃப் மை ஜாப் ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். ஃபார் த சேக் ஆஃப் மை ஜாப் ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ், என்னோடய ஜாபுக்காக தான் நான் வந்து இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் த சேக் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஹீ ஹெல்ப்ஸ் த புவர் ஃபார் த சேக் ஆஃப் ஃபேம், அதாவது அவன் புகழுக்காக தான் ஏழைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறான், உண்மையாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் த சேக் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் த சேக் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட், என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நான் இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் த சேக் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் ஆர் லிஸ்ட் இஸ் நம்பர் ஃபைவ், டு நிப் இட் இன் த பட். This is my most favorite expression அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நான் அந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் டு ஸ்டாப் சம்திங் பேட் பிஃபோர் இட் கெட்ஸ் டூ பிகர், அதாவது ஒரு கெட்ட விஷயம் பெருசாக ஆகிறதுக்கு முன்னால் ஆரம்பத்துலேயே ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஆக்சுவலி நிப் அப்படிங்கிறது டு கட், பட் அப்படிங்கிறது மொட்டு, அதாவது மொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ளவர் அது வந்து ஃபுல்லாக ப்ளூம் ஆகிறதுக்கு முன்னால் மொட்டாக இருக்கும், அப்போவே கட் பண்ணுறது அப்படிங்கிறதா இதோட மீனிங். இதை எப்படி வந்து நம்ம சென்டென்ஸில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள். ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் அ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் ரீசன்ட்லி, ஐ நீட் டு நிப் இட் இன் த பட், அதாவது நான் இப்போல்லாம் ரொம்ப அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை ஆரம்பத்துலேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து ஐ நீட் டு நிப் இட் இன் த பட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், மை சன் ஸ்டார்டட் ஸ்மோக்கிங், ஐ திங்க் வி நீட் டு நிப் இட் இன் த பட், அதாவது என்னோடய சன் வந்து ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இதை வந்து ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், ஆரம்பத்துலேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், ஷீ இஸ் ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் டெலிவிஷன், வி நீட் டு நிப் இட் இன் த பட், அதாவது இப்போல்லாம் அவள் வந்து நிறைய டைம் வந்து டிவி பார்க்குறதுலையே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாள், நம்ம வந்து இதை ஆரம்பத்துலேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஐ நீட் டு நிப் இட் இன் த பட், வி நீட் டு நிப் இட் இன் த பட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி கூட சொல்லலாம், அதாவது நிப் இட் இன் த பட் அப்படிங்கிறதுல அந்த ஈட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட பேட் பிஹேவியர்ஸை தான் குறிக்குது, அந்த ஈட் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பேட் பிஹேவியரோ அதை ஆட் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா இப்படி சொல்லலாம், ஐ நீட் டு நிப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ் இன் த பட் அப்படி சொல்லலாம், இல்லைனா வி நீட் டு நிப் ஹிஸ் ஸ்மோக்கிங் இன் த பட் அப்படின்னு சொல்லலாம், வி நீட் டு நிப் ஹர் ஹேபிட் ஆஃப் வாட்சிங் டிவி இன் த பட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே என்னோட ஃபேவரட்டான எக்ஸ்பிரஷன் டு நிப் இட் இன் த பட். உங்களோட ஃபேவரட்டான எக்ஸ்பிரஷன் என்னவோ அதை காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் ஸ்டேயிங் வித் மீ. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் யூஸ்ஃபுல் டுடே. வெரி சூன் ஐ வில் பி பேக் வித் அ நியூ டாபிக். அன்டில் தென் டேக் கேர், பை பை.